வந்தவங்க எஸ்எஸ்கே. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூசைட். இப்போ வந்து சூசைடில் இந்தியாவில் டாப் 3 ஸ்டேட்டை பற்றி நான் சொல்கிறேன். மகாராஷ்டிரா நம்பர் 1, நம்பர் 2 தமிழ்நாடு, நம்பர் 3 மத்திய பிரதேஷ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட் வரணுமோ அதிலலாம் வர மாட்டோம், இதெல்லாம் வரக்கூடாதோ அதில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இதே உதாரணத்துக்கு இந்த சூசைட் கேஸ் தான். இந்தியாவில் செகண்ட் பிளேஸ் அதிகமாக சூசைட் நடக்கிற இடம்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளே தான். ஏன்னா ஒரு ரியாலிட்டியை நம்மளால் ஃபேஸ் பண்ண தெரியாதவங்க தான் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போது ரீசெண்டாக NCRB நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் பியூரோ அவங்க எடுத்த லிஸ்ட் படி பார்த்து லிஸ்ட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஏஜ் கேட்டகரியில் சூசைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தோன்னு நினச்சிக்கிங்களேன், 18 வயசு ஸ்டார்டிங் சூசைட் பண்ணுற ஏஜே 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. அந்த 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சூசைட் பண்ணுறாங்க. அதில் ரெண்டாக பிரிச்சிருக்கோம், பாய்ஸ் கேர்ள்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் அதிகமாக சூசைட் பண்ணுறாங்க. அது காரணம் என்னென்னா அவங்க ஸ்டடிஸ். சும்மா அது எக்ஸாமில் ஒரு மார்க் வரலை, ஒரு மார்க் குறைஞ்சிடுச்சு, டெஸ்ட்டு பாஸ் தான் ஆனேன், இல்லை ஒரு எக்ஸாம் சரியாக எழுதலை. டெஸ்ட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் அவங்க முடிவு பண்ணுறாங்க, சரியாக எழுதலை எழுதலைன்னு முடிவு எழுதுகிறாங்களா இல்லையான்னு முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. எழுதிட்டு வராங்க, நான் சரியாக எழுதலை, நான் அப்படியே சொல்லிவிட்டு உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க, பில்டிங்லேருந்து அப்படியே கீழே குச்சிடுறாங்க. ஏன் அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை யோசிச்சானாவா? சப்போஸ் அவங்க சரியாக அவங்களுக்கு அது சரியாக எழுதலைன்னு தோணியிருக்கலாம், ஆனால் ரிசல்ட்டில் நல்ல மார்க் வந்திருக்கலாம். இதுதான் எல்லா முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்கிறது. இதனால் வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த ஹீட்டில் முடிவு எடுக்கிறதுனால எல்லாம் தப்பாக தான் தெரியும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து யார் கூடயே கலந்து நின்று யோசித்து பேசுனீங்கன்னா போதும், உங்களுக்கு சூசைடுங்கிற ஐடியா வராது. ரெண்டாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 18 to 30 ஏஜ் கேட்டகரி, அவங்களில் யார் அதிகமாக சூசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பாய்ஸ் தான். அதில் என்ன விஷயம்னா, அதுக்கு மேல் பார்த்தோன்னா ஸ்டடீஸை விட அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான ரோல், அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு தான் மெயின்டைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் வந்து அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியல. எப்படின்னா இப்போ ஒரு புவர் ஃபேமிலியாக இருக்கணும், இப்போ அவன் ஒரு பையன், அவன் தான் டிகிரி முடிச்சிருக்கானா, வேலை கிடைக்கல, தேடி தேடி ஒரு வருஷமாக வேலை கிடைக்கல, நான் ஆகுதுன்னா அவனால் அதை தாங்க முடியல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறான். இது வேற என்ன, அவனுக்கு இப்போ படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையா, கிடைக்கிற வேலைக்கு போ, அவன் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிற வரையும் கிடைக்கிற வேலைக்கு போகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு என்னென்னா, ரியாலிட்டியை முதல்ல ஃபேஸ் பண்ண கற்றுக்கங்க. எனக்கு தெரிஞ்சு சூசைட் பண்ணுற எல்லாருமே செல்ஃபிஷ்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சூசைட் பண்ணுற எல்லாரும் அவங்கள பற்றி தான் யோசிக்கிறாங்க, அவங்க அந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் சூசைட் பண்ணிப்பான், சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூசைட் பண்ணிக்க மாட்டான். அதுக்கப்புறம் 30 to 45 கேட்டகரி. இந்த 30 to 45 இயர்ஸ் ஏஜ் இருக்கிற கேட்டகரியில் ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஃபேமிலி இஷ்யூஸ் எதுனா அதனால் கூட சூசைட் பண்ணலாம். இப்போ ரிலேட்டிவ்ஸ் எதனா நடந்திருக்கலாம், எதிரின்னு யாராவது ஓடி போயிட்டாங்க, எதிரின்னு யாராவது செத்துட்டாங்க, அவங்க ஒய்ஃப் செத்துட்டாங்கன்னு ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணலாம், இல்லை ஹஸ்பண்ட் செத்துட்டாங்கன்னு திடீர்னு ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கலாம். இதுக்கு அவங்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு அந்த ஏஜில் இருக்கிறவங்க அதை யோசிக்க கூட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன் இருக்கலாம், அவங்க பையனுக்கு அப்புறம் அவங்க பேரன் இருக்கலாம், அவங்களுக்கு கூட இருக்கணும்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாங்க, அவங்கள பற்றி தான் யோசிக்கிறாங்க. அதுதான் ஏன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மெயினான சூசைட் அட்டெம்ப்டுக்கு காரணம் என்னென்னா ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் மென்டல் ப்ரெஷர், இதெல்லாம் தான் மெயின் காரணம் கூட சொல்லலாம். மென்டல் ப்ரெஷர்னு சொல்கிறத விட சிலருக்கு மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம், அதை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் சப்போஸ் இந்த சின்ன ரீசெண்டாக அந்த 12th 10th 11th அந்த கேட்டகரி அந்த ஸ்டடீஸ் படிக்கிறவங்க எல்லாருமே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, அதுதான் ஏன் தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம் சரியாக பண்ணலையா பரவாயில்ல, இருக்கட்டும், ஃபெயில் ஆனால் கூட ஃபெயில் ஆகலாம், அடுத்த அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகிடுது, அதை விட்டு இப்போ சூசைட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சூசைட்னால் நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க, உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே கவலை இருக்காது. ஆனால் உங்கள் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிலைமையை யோசிச்சு பாருங்கள், அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் அந்த முடிவு எடுங்க. ஒரு ஒரு வாட்டியும் உங்களுக்கு சூசைடுன்னு நீங்கள் தோணுச்சுன்னா முதல்ல விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுங்க, அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசுங்க. பேசணுங்கிறது கூட அவசியம் இல்லை, அவங்கள பற்றி ஒரு 5 செகண்ட் யோசிங்க, உங்களுக்கு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண தோணாது. நீங்கள் போயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் யோசிங்க, நீங்கள் அதோட சூசைடை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா வேறு எதனா ஸ்டடீஸ் இல்லாமல் வேறு எதனா ப்ராப்ளம் வந்தால் கூட தயவு செஞ்சு டீச்சர்ஸ்கிட்டேயோ
இல்லை டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல முடியலன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டேயோ வந்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா எந்த யூஸும் இல்லை. அதுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு சூசைடுக்கு தான் எடுத்து போக துடிக்கும். ரெண்டாவது, எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. இப்போ ஒரு கோபத்தில் எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, ஒரு சோகத்தில் இருக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அது நல்லதுக்கு இல்லை. கொஞ்சம் யோசிங்க, ஒரு 1 ஹவர் 2 ஹவர் யோசிங்க. இல்லை பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ போய் பேசுங்க. பேசுனா உங்களுக்கு அதுக்கான முடிவு வந்துடும். இப்போ நான் உங்கள் கிட்ட அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, கன்சிக்யூட்டிவ் லாஸ்ட் ஒரு 4 வருஷமாக நம்ம தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதாவது மெயின்டெயினே ஆகிட்டுருக்கு. அது எப்படின்னா, நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறத விட நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற ரீசெண்டாக இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 வீக்கில் 5 பேர் சாகுறாங்க. அதுவும் பார்த்தோன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன் இந்த மாதிரி இருந்தால் நம்ம செகண்ட் பிளேஸ் என்ன, இந்தியாவில் செகண்ட் பிளேஸ் என்ன, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் பிளேஸ் போயிடலாம் தமிழ்நாடுன்னே சொல்லுவாங்க. அதாவது 50% என்சிஆர்பியோட ரெக்கார்ட் படி ஒரு சூசைட் நடக்குதுன்னா அதுக்கு 50% ரீசன் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் தான். ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் நடந்ததுன்னா நீங்கள் அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் இல்லை, எங்கள் உடனே சொன்னால் நம்ம நம்மளை பற்றி அப்படி தப்பாக நினச்சிக்க போகிறானோ அப்படி நினச்சிக்க போகிறானோ இல்லை. ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் அவன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவானே தவிர உங்களுக்கு ஃபேமிலியை பற்றி தப்பாக நினைக்க மாட்டான். அது புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அந்த என்சிஆர்பி மென்ஷன் பண்ண டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு இருக்கிற கீழே இருக்கிற கேர்ள்ஸ் தான் வாலண்டரியாக இருக்காங்க. அதாவது அவங்க தான் அவங்க தான் அதிகமாக சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கும் என்ன ரீசன்னு ஃபுல்லாக தெரியல. ஏன் சூசைட் பண்ணிக்கலாம். அதே அந்த என்சிஆர்பி சொன்ன டேட்டா படி பார்த்தோன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற கேர்ள்ஸ் எப்பவும் ஏன் பாய்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டேன். பாய்ஸும் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஜாலி மூடில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு 18 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு யாருக்கும் வந்து அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது, எதுவும் டென்ஷன் எதுவும் இருக்காது. முக்கியமாக பாய்ஸ் வந்து அந்தளவுக்கு படிப்பை பற்றி நீ வந்தால் மார்க் போகலன்னா இல்லை அடுத்த அட்டம்ப்டில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் முக்கால்வாசி பாய்ஸ்லாம். இதே கேர்ள்ஸ் ஆனால் நான் படிக்கணும், ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், இதே ஒரு மார்க் கம்மியாகிடுச்சுன்னா கூட சூசைட் அட்டம்ப்ட் அப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா 2461 கேசஸ். அதுக்கு சென்னை தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுவும் நம்ம சென்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை செகண்ட் பிளேஸ், மதுரைக்கு அப்புறம் கோயம்புத்தூர், திருச்சி. ரீசெண்டாக லாஸ்ட் 2 வாரத்தில் 5 சூசைட் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுவும் 2 கேஸ், 24 ஹவர்ஸ்க்குள்ளே 2 கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சூசைட் பண்ணுறது வெறும் புவர் ஃபேமிலியும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் மட்டும்தான் அதிகமாக சூசைட் பண்ணுறாங்க. ஏன் ஹை கிளாஸ் ஃபேமிலியில் சூசைட் நடக்கலையா? நடக்குது, ஆனால் மெஜாரிட்டி படி பார்த்தோன்னா ஹை கிளாஸ் விட புவர் ஃபேமிலியும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் தான் அதிகமாக பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னா மணி, அதுக்கப்புறம் ஒரு ஜாப் கிடைக்காது. ஆனால் ஹை கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஜாப் பற்றி அவங்களுக்கு அவசியம் இல்லை, நிறைய மணி இருக்குது, சுதுசுக்கு வச்சுருக்காங்க, ஃபோன் பிஸ்னஸ் ரெடி பண்ணலாம். ஆனால் இதில் வந்து புவர் ஃபேமிலிக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஜாப் போகணும். அது கிடைக்காத பட்சத்தில் தான் அவங்கள ரியாலிட்டி அவங்க சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாத காரணத்தினால தான் சூசைட் பண்ணுறாங்க. அதுவும் ஏன்னா ஜாப் கிடைக்காதுங்கிறது கூட இல்லை. பார்க்குறவங்களாம் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுற லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிருக்கும் போது அவங்களால அது ரிய அந்த இடத்துக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க சூசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதில்னு பார்த்தோன்னா ஃபேமிலி சூசைட், ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் சூசைட் பண்ணுறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது. அதாவது மெஜாரிட்டியான 36-37% வந்து இந்தியாவில் நடக்கிற சூசைட் வந்து பிலோ 30 இயர்ஸ்க்கு, 30 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க தான் அதிகமாக சூசைட் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் 44% ஃபார்ட்டி ஃபோர் இயருக்கு கீழே இருக்கிறவங்க தான் 77%. அதுவும் அவங்க சூசைட் பண்ணுற மெத்தட் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, கழுத்தில் தூக்கு போட்டு தொங்குறது, அப்படி இல்லைன்னா பாய்சன் குடிக்கிறது, அப்படி இல்லைன்னா உடனே பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிறது. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து இந்த தேர்ட் கேட்டகி, பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிறது. அது ஏன்னு தெரியல, ஒருவேளை அவங்க வந்து அதுதான் ஈஸின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாங்களா இல்லை எதனாலும் தெரியல. எப்போ பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சூசைட்லாம் மோஸ்ட்லி பாருங்கள், ஸ்கூல் பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிறது இல்லை வீட்டில் மொட்டமாயிலேருந்து கீழே குதிச்சிடுறது. ஏன் அது நீங்கள் அந்த ஸ்பாட்டில், ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஸ்பாட்டில் உடனே யோசிக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு முன்னாடி தெரிகிறது பார்த்தோன்னா பில்டிங்லேருந்து கீழே குதிச்சிடலாம். இதுவே அவங்க வந்து எப்படி சாவுறதுன்னு யோசிக்க, அவங்க டைம் எடுத்துக்கிட்டால் கூட அதை அவங்களுக்கு சாவ தோணாது. அப்புறம் தூக்கு மாட்டிக்கிறது, மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூக்கு மாட்டிக்கிறது ரேர் தாங்க. தூக்கு மாட்டிக்கிறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் ப்ராப்ளம் தூக்கு மாட்டிக்கிறது, 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுங்க தான் தூக்கு மாட்டிக்கிறாங்க. அது வந்து கேட்டகிரி வைஸாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூசைட் பண்ணுறவங்களாம் 30 வயசு கீழே இருக்கிறவங்களாம் பில்டிங்லேருந்து குச்சிருங்க, 30 வயசு மேலே இருக்கிறவங்களாம் தூக்கு மாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா பாருங்கள், 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் ஒன்று ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை எதனா இருக்கட்டும் அந்த மாதிரி தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஆனால் இது சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் சூசைட் வந்து. நீங்கள் வந்து நான் ஒருத்தர் சூசைட் பண்ணுறாங்கன்னா தப்பு அவங்க மேலே மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க மேலேயும் தான் இருக்குது. ஏன்னா அவங்க சூசைட் பண்ணும்போது அவங்கள வந்து நீங்கள் தனியாக விடுறீங்க. எதனால் அவங்க சூசைட் பண்ணுறவங்க தனியாக இருக்காங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு யாரும் இல்லைங்கிற ஞாபகம் அவங்க தோணும் போது தான் அவங்க சூசைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சூசைட் பண்ணுறாங்கன்னு வச்சு நீங்கள் போயிட்டு அவங்க கூட இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம். அவங்களுக்கு வந்து நம்ம இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், இல்லை நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க சூசைட் பண்ணுற யாருக்காவது ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா அவங்க அந்த டைமில் சூசைடை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து சூசைடு வந்து பெரிய இஷ்யூ தாங்க எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு மென்டல் ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம். அது சால்வ் பண்ணணும்னா தனியாக அவங்களால மட்டும் முடியாது. அவங்களுக்கு சூசைடுங்கிற ஞாபகமே வரக்கூடாதுன்னா அது என் சொசைட்டி கையில் தான் இருக்குது. இப்போது ஒருத்தன் எக்ஸாம் சரியாக எழுதலையா, வந்து ஏன் எழுதலை எதுக்கு எழுதலை நோண்டி நோண்டி அவனை கேள்வி கேட்க தேவையில்ல, அவனை மிரட்ட தேவையில்ல, அடிக்க தேவையில்ல, விட்டுற சொல்லுங்க. எழுதியாச்சு, இப்படி அடுத்த டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம், இப்போ அடுத்த டெஸ்ட்டு நல்லா படி, அப்படி இல்லையா அடுத்த அட்டம்ப்டில் பார்த்துக்கலாம், அது வரையும் நல்லா படி, கான்ஃபிடென்ட்டை இழக்காதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் வந்து அடிக்கிறது, திட்டுறது, ஒழுங்காக படித்தாதானு சொல்கிறது, ஏன் இந்தமாரி பண்ணுறதுனால தான் அவனுக்கு வந்து நீங்கள் இந்தமாரி பண்ணதுனால தான் அவன் என்ன யோசிக்கிற எக்ஸாம் எழுதிட்டு வீட்டில் திட்டுவாங்க, வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்களோ, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அதை யோசிக்கும், அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ண பயந்து அவன் எடுக்கிற முடிவு தான் சூசைட். அதுக்கப்புறம் அந்த ஜாப் கிடைக்காமல் சூசைட் பண்ணுறவங்க, அந்த ஜாப் இல்லைன்னா என்னங்க, ஃபோன் பிஸ்னஸ் எடுத்துக்காங்க அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு வேறு என்ன பிஸ்னஸ், வேறு என்ன ஜாப்பில் போய் சேருங்க, அந்த உங்களுக்கு இது தேவையான ஜாப் கிடைக்கிறவங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜாப் கிடைக்கிற வரையும் நீங்கள் கிடைக்கிற ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேமிலி ப்ராப்ளம் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, சண்டை போகிறத விட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா சமாதானம் ஆகிட போகிறீங்க. அதை விட்டுட்டு சண்டை போட்ட உடனே சூசைட் பண்ணிக்கிறது ஏன், அப்படிலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது அந்த மாதிரி சண்டை போடுறாங்களா, அவங்க சண்டை போட்ட சமாதானப்படுத்துங்க, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அவங்க கூட இருங்க. அவங்க கூட யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு சூசைடுங்கிற தோணவே தோணாது. டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சூசைடு வந்து ஒரு மென்டல்லி அஃபெக்ட் பண்ண ஒருத்தரை, அதாவது அவங்க எந்த கண்டிஷனில் சூசைட் பண்ணுறாங்கன்னா அவங்க மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகும், ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகிறாங்களோ இல்லையோ மென்டலாக அஃபெக்ட் ஆவாங்க. அதாவது நான் அவங்க இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கையை வெறுத்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம் நான் சாவ போகிறேன்னா அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல சூசைட் பண்ணுறவங்களும் எதுவுமே யோசிக்க தோணாது அந்த டைமில். அவங்க
அவங்க இந்த இடத்துல அவங்க நினச்சது நடக்கலையா முடியலையா, அவங்களால அதை ஏற்றுக்க முடியலையா, உடனே அதுக்கான காரணத்தையோ இல்லை அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது இல்லை, இல்லை எப்படி அதை சமாளிக்கலாம்னு யோசிக்கிறது இல்லை. இப்போ முடியல உடனே அதுலேருந்து தப்பிக்கணும். தப்பிக்கணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அவங்க கண் முன்னாடி தெரிகிற ஒரே விஷயம் சூசைடு தான். அதுதான் அது மிகவும் தவறான விஷயம். இதுக்கு மேலே யாராவது சூசைட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு செகண்ட் உங்கள் ஃபேமிலியை பற்றியோ ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ யோசிங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சூசைட் பண்ண வராது. எப்பவும் உங்கள் நம்ம ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும், அது பயந்து ஓடக்கூடாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் சொல்கிறேன், இதே மாதிரி நிறைய அட்வைஸும் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கங்க. அது சில சமயம் பண்ணாகவும் போகும், சில சமயம் சீரியஸாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தினமும் சில அப்டேட்ஸ்லாம் தரேன். இது உங்கள் சிஸ்கே. மறக்காமல் த்ரீவே ட்ராக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.